அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நம்மோடு இருக்கக்கூடியவர் தமிழ் மன்னன் கவிஞர் நாதன் ரகுநாதன். ஐயா வணக்கங்க. வணக்கம். வணக்கம். தொடர்ந்து ஆதிகாவியம் பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து சிவசக்தி புராணம். இன்றைக்கு அங்கம் இரண்டு படலம் நாலுல களம் நான்கு மன்னன் ஆணையும் மகா யாகமும். விறகு இல்லாம அந்த அந்தன சிறுவன் வந்து மன்னன்கிட்டயோ மந்திரிகிட்டயோ முறையீடு செய்யறாப்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். மன்னர் அங்க இருக்காரு, மன்னன் இருக்கிற மந்திரி தான் இதுக்கு பொறுப்பாங்க. என்ன வேணுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்க சொல்லி மந்திரிட்ட சொல்லியாச்சு. அதனால மந்திரி ஏற்பாடு பண்ணி அத வந்து மேற்பார்வை பார்த்துட்டு இருக்கிறாரு. செயல்படலாம் சரியா இருக்குதான்னு. சரியா இருக்கா? கொண்டு வந்த பொருள் சரியா இருக்கா? ஏனென்றால் அன்றொரு நாள் அன்னைக்கு வந்து அரசன் வந்து பாதியிலே இடைநிறுத்தி பக்குவமா எடுத்து கூறி நீ வந்து இந்த யாகத்தை நடத்துன்னு கூறினார் இல்லையா, அதை ஏத்துட்டு தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாப்ல. அப்ப யாக குண்டத்தை மூட்டியாச்சுன்னா இப்ப இந்த யாக குண்டத்துல எந்த பொருளுமே உள்ள போடாம நான் கொள்ளி வைப்பது எப்படி? அதாவது கொள்ளி வைப்பது எப்படி, தீ மூட்டுவது எப்படி, நெய் ஊற்றுவது எப்படி, நிறை புகையை உருவாக்குவது எப்படி? அதாவது அந்தன சிறுவனுக்கு எல்லா பொருளும் இருக்க விறகு இல்ல. ஆமா, விறகு இல்லைன்னு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த செயலை தொடங்கவே முடியாது. ஆமா, யாகத்தை தொடங்கவே முடியாது விறகு இல்லைன்னா. ஆமா, அததான் சொல்றான். நான் வந்து எப்படி கொள்ளி வைக்கிறது? எப்படி கொள்ளி வைக்கிறது? என்னன்னா நெருப்பு மூட்டுறது, தீ மூட்டுறது. அந்த தீ மூட்டுறது எப்படி? அதுல நெய் ஊற்றுவது எப்படி? இப்ப விறகு இருந்தா தானே நெய் ஊற்றுவான். அந்த விறகுகளோட சேர்ந்து இந்த சமத்துகளையும் இந்த மூலிகை பொருளையும் போட்டு விறகு ஊற்றுவான். ஆமா, நீங்க வந்து பால் கொடுத்தீர்கள், குடம் குடமா பால் கொண்டு வந்தீர்கள், பூஜை பொருள்களுக்கு கொண்டு வந்தீங்க, நீங்க தேவையான அத்துணை பூஜை பண்டங்களும் அனுப்பி வச்சிட்டீங்க. எல்லாம் இருந்து எனக்கு வந்து இன்னைக்கு பூஜை தொடங்கறதுக்கு தடையா இருப்பது விறகு இல்லாமே தானே? விறகுதான். ஏன்னா இல்லாம என்றாலே இந்த நாட்டுல எதுவுமே இல்ல. ஏன்னா இந்த நாட்டுல வறியவர்கள் இருக்கக்கூடிய காரணம் என்ன? எல்லாமே எது செய்ய முடியாது அப்படிங்கறத சொல்றது தான் அந்த இடத்துல அந்த கருத்து வச்சாங்க. இல்லையாச்சா? அவன் மந்திரி கிட்ட வந்து மந்திரி வந்து கேக்குறான், அதாவது அந்தன சிறுவனே, தாங்கள் வேண்டியபடி உங்களுக்கு அதாவது எவ்வளவு அளவு பொருள்கள் வேண்டுமோ அதையும் மிதமிஞ்சி அவன் மன்னன் அனுப்பி வைத்து விட்டான். நானும் தங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து வைத்து விட்டேன். ஆனாலும் நீங்கள் பூஜை தொடங்குவதற்கு இந்த யாகம் தொடங்குவதற்கு காலதாமதத்தை செய்து கொண்டே சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்களே, உண்மையான காரணம் தான் என்ன? இருக்கின்ற பொருள்களை வைத்து நீங்கள் எதுவும் செய்ய முடியாதான்னு கேட்டாராம். அதாவது புலம்பிட்டு இருக்கிறாப்ல, வேறுகள் புலம்புறாப்ல. இந்த மந்திரிக்கு வந்து வேற விதமா தோணுது, என்னடா நம்ம இவ்வளவு பொருள் கொண்டு எல்லாம் பண்றோம், ஏன்னு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கிறாப்லயான அந்த ஆளுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால சொல்றாரு, இந்த பொருள் எல்லாம் இல்லாம உங்களால பூஜை செய்ய முடியாதா கேக்குறாரு. உடனே அவர் சொல்றான், அதாவது எப்பொருள் எப்படி இருந்தாலுமே அப்பொருளை உண்மையாக உருவாக்குவதற்கு முதலில் தீ குண்டம் உருவாக்க வேண்டும். நெருப்பு இல்லை என்றால் நாங்க ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப அந்த நெருப்புக்கு தேவையான விறகு வேணும். அந்த விறகை நீ எப்போது கொண்டு வந்து என்னிடம் கொடுக்கிறாயோ அப்போதே நான் பூஜையை ஆரம்பித்து விடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நான் ஆரம்பிச்சிடறேன். நீ சொன்னா அந்த விறகு கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியாகில் அதற்கான ஏற்பாடை நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மந்திரி இருக்கான் இல்லையா, யாரு? வந்தனன். வந்தனன் வந்து நின்னு யோசிக்கிறான். அட, இவன் கேக்குறது நாளை காலையில பிரம்ம முகூர்த்த காலத்துக்குள்ள விறகு வேணும். அப்ப அந்த பூஜை தொடங்கணும், அந்த யாகத்தை தொடங்கணும், அந்த வேள்வியை ஏற்றணும், அந்த நெருப்பை மூட்டணும். இப்ப இதெல்லாம் செய்யக்கூடியது மன்னனுடைய ஆணை, அதற்கு ஏற்றுக்கொண்ட அந்தனுடைய செயல். ஆனா இதுல வந்து தடையா இருக்கிறது விறகு. இந்த மாதிரி நாளை இரவுக்குள் எப்படி வந்து இந்த விறக கொண்டு வர்றது? ஓ, அது ஆமா, அது யோசிக்க. ஏன்னா திடீர்னு விறகு வானு வந்துடாது இல்ல, அதுக்கு நபர்களை போய் பாக்கணும், அவங்கள்ட்ட கேட்கணும். ஒரு ஆள் போய் அவன் என்ன சொல்றான், தனி மனிதனாய் நான் தனியா போய் கானகத்தில் வெட்டி விறகு கொண்டு வர முடியும்? முடியாது, முடியாது. காவலாளிகளால் போக முடியும்னு சொன்னா, இங்க காவலுக்கு இருப்பவர்கள் அழைத்து சொன்னால் இந்த அந்தன சிறுவன் தப்பி ஓடி விட்டால் என்ன செய்வது? ஆமா, மன்னன் சொன்னது நிறைவேற்றாம போயிடும். ரெண்டு விஷயம் வருது இல்லையா? அதனால அவன் என்ன பண்றான், இந்த விறகு எல்லாம் கிடைக்காத போகமா இருக்குதே, நம்ம என்ன செய்யறது? ஆனால் யாகம் நடத்தி ஆகணும் அப்படின்னு அவன் சிந்தனைக்கிறப்ப அவனுக்கு வந்து மனசுல ஒரு பொறி தட்டுது, ஒரு எண்ணம் உண்டாகுது. அதான் காரியத்திற்கு உரியவனான ஒரு
அந்த காரியத்தை செய்யக்கூடியவனை அவன் மனம் நாடியது. ஓ, அவன் யார் தெரியுமா? யாரு? அந்த 100 சேரிக்கு தலைவனாய் இருக்கிற வேமான் தோட்டி. ஓ, வேமானதான் அந்த நினைவுக்கு வந்துட்டார். ஆமா, வேமான் தோட்டி சந்திச்சா அந்த காரியம் நடக்கும். ஏன் சொல்லுங்க? அதாவது அவங்க இருக்கிறது எல்லை ஓரத்தில் இருக்காங்க, மலைப்பகுதியில் இருக்காங்க. இந்த மலைப்பகுதியில் இருக்கிறவங்க தான் போய் விறகு வெட்டி வருவாங்க. அவங்களுக்கு தானே தெரியும். ஆமா, அந்த ஆதி காலத்துல பார்த்தா நம்ம தாய்மார்கள் போய் விறகு சேகரிச்சு வந்துதான் வீட்டுல வந்து அடுப்பு பத்த வச்சு சாப்பாடு நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப இந்த விறகு சேகரிக்கின்ற தொழில் எங்க அதிகமா நடக்குதுன்னா வேமானுடைய அந்த நாட்டுலதான், பரஞ்சேரியில தான் நடக்குது. அப்ப பரஞ்சேரி சென்று வேமானை சந்தித்தால் இந்த விறகுக்கான ஏற்பாடு செய்து விடுவான் இல்லையா? ஆனா ஒரு கத்த ரெண்டு கத்த இல்ல, 100 கத்த. ஏன்னா அவன் 100 சேரிக்கு தலைவனா இருக்கிறான். ஒரு சேரி மக்கள் வந்து ஒரு விறகு கத்த கொண்டு வர்றாங்க வச்சுக்க, 100 சேரிக்கு வந்து 100 கத்த வந்துடும். அப்ப 100 கத்த வந்து அந்த யாகம் வந்து எவ்வளவு தேவையானாலும் இறைச்சிட்டு இருக்கலாமே. அதனால அந்த யாகத்திற்கு தேவையான அந்த 100 கத்த விறகு தரக்கூடிய அந்த வேமான் தோட்டியை சந்திக்கணும்னு அவன் மனசுல நினைக்கிறான். சரி, வேமான் தோட்டி எப்படிப்பட்ட ஆளு? அவன் கேட்பவர்க்கு கேட்டபடி இறைவன் தான் வரம் கொடுப்பான் இல்ல, இவனும் வரம் கொடுப்பான். எதை கேட்டாலும் இல்லை என்பது வாரி வழங்குகின்ற ஒரு வள்ளலா தான் இருப்பான். அது உழைப்பென்றால் அவன் உடலோடு உயிரோடு பிறந்தது. அது தேவையானதை தேடி சென்று கொணர்ந்து கொடுப்பது அவன் வீரத்தின் பக்கம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வேமான் தோட்டி அவனை போய் சந்தித்தால் அந்த சந்திப்பின் மூலம் நமக்கு விறகு கிடைத்து விடும், நாளை காலை பூஜை புனஸ்காரங்களை தொடங்கி விடலாம் என்று அவன் தன்னுடைய படையினருக்கு ஆணையிட்டு விட்டு, இங்கே பாதுகாப்பு இருங்கள், நான் பரஞ்சேரி சென்று அந்த வேமானை சந்தித்து 100 கத்தை விறகுக்கு ஏற்பாடு செய்து கொண்டு நான் திரும்பி வருகிறேன் என்று அவனுடைய குதிரை இருக்கு இல்லையா, அதுல ஏறி வேமான் இருக்கிற திசையை நோக்கி வேகமாக பறந்து போறான். அப்ப அவன் வேகமாக பறந்து போகின்ற போது அவனை பார்த்துட்டு இருக்க அந்தனம் கிடைக்கிறான். விறகு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வேமான் கொடுப்பானா கொடுக்க மாட்டேன் இவன் நினைக்கிறான். ஆனா வேமான் நிச்சயம் எனக்கு அதை கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு அவன் குதிரை மீது ஏறி அந்த பரஞ்சேரிக்கு பறந்து செல்கின்றான். அங்கே நடந்தது என்ன என்பதை நாளை காண்போமா? நாளை காண்போம். நன்றி நேர்களே. நன்றி, வணக்கம்.